ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து மெய்ஞானம் அடையணும் அப்படின்னா மனமற்ற நிலைக்கு போகணும், மனமற்ற நிலை தான் வந்து புத்த நிலை அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மனமற்ற நிலை அப்படிங்கிறது என்ன, அது ஒரு பொருளா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு விளை பொருளும் அல்ல. மனமற்ற நிலை என்பது ஒரு தூய வெளி அப்படின்றாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு முழுமையான வெறுமை இருக்குது, அது ஒரு மௌன நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களால் அதை வந்து கேட்க முடியாது, அதை கேட்கக்கூடிய காதுகளும் கிடையாது, அது எந்த விதமான சப்தத்தையும் ஏற்படுத்துறதில்லை. மனமற்ற நிலையில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு சப்தம் இல்லாத நிலையைத்தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். ஒரு சப்தம் இல்லாத நிலை வந்து இருக்கும், அந்த சப்தம் இல்லாத நிலை தான் வந்து மனமற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அமைதினா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவலை, துன்பம், மன இறுக்கம், வேதனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம மனசு வந்து எப்படி இருக்கும், அதுதான் அமைதியா, அதுதான் மனமற்ற நிலையா, அதுதான் பேரானந்த நிலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கிறோம். ஆனால் அது எல்லாமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து இறக்கும்போது தான் அந்த மனமற்ற நிலைக்கு நம்மளால் செல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம எல்லாம் செத்தாதான் அந்த மனமற்ற நிலையை வந்து உணர முடியுமா, அடைய முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம சாகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தால் போதும், நீங்கள் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எல்லார்கிட்டையுமே வந்து அந்த மனமற்ற நிலை அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இருக்குது. ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடிகிறதில்ல, உணர முடிகிறதில்ல, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே ஏற்படும். அதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுவாகவே இருக்கிறீர்கள், எனவே உங்களால் அதை பார்க்க முடியவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை இன்னும் விளக்குற விதமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட சொந்த கைகளை தவிர இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் என்னால் வந்து எடுக்க முடியும், தூக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொந்த கண்களை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு கண்ணாடியோ எதுவுமே இல்லாமல் நம்ம கண்களை நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது இல்லையா, ஏன்னா நம்ம கண்களால் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மனமற்ற நிலையை நம்ம உணர்றதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமே இந்த மனம்தான். அந்த மனதை வந்து உள்நோக்கி நம்ம செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த மனமற்ற நிலையை எல்லாருமே உணர முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. நம்மளோட சொத்தே வந்து மனமற்ற நிலை தான். மனமற்ற நிலை தான் எல்லாரோட தன்னியல்பாக வந்து இருக்குது. அதை நம்மளால் உணர முடியும், நம்மளால் அந்த மாதிரி வாழ்ந்து பார்க்க முடியும், அதை வந்து சுவைத்து கூட பார்க்க முடியும், அதை பாட முடியும், அதன் மூலமாக நம்ம நடனமாட முடியும். ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நானே அதுவாக இருக்கிறேன். மேலும் இதை வந்து விளக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கனவு காண்றோம், கனவில் நம்ம கை வந்து உடைந்து போகிற மாதிரி நம்ம வந்து கனவு காண்றோம். அந்த கனவில் இருக்கிறது நம்மளா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம கிடையாது. ஆனால் நம்ம கனவு காணும்போது எப்படி உணர்ந்திருப்போம் அப்படின்னா, நிஜமாலே நம்ம கைகள் வந்து உடையிற மாதிரி உணர்ந்திருப்போம் இல்லையா. கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து யோசிக்கும் போது அது நான் இல்லை, அது வந்து நடந்து அது நடந்தது ஒரு கனவுல தான், அது வந்து நான் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது ஏற்படும். இந்த மனமற்ற நிலையும் நம்ம தள்ளி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம உணரத்தான் முடியும். கனவுல காணக்கூடியவன் நானாக இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது வந்து தோன்றியது, அதுக்கப்புறம் நான் விழிப்பு பெற்ற உடனே அது வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மனமற்ற நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளிலிருந்து அது வேறானதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம மனதின் உள்ளேருந்து நம்ம வந்து பார்க்கணும். மனமற்ற நிலை அப்படிங்கிறது இந்த உடலோட சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்த உடல் வந்து நம்ம இறக்கும்போது அழியும், ஆனால் இந்த மனமற்ற தன்மை அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா, இது வந்து அழியாது. மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய எண்ணங்கள்லாம் இருக்கும். நான் வந்து ஒரு அம்மா, நான் இந்த வேலை பார்க்குறேன், நான் வந்து இது செய்கிறேன், ஒருத்தருக்கு மனைவி, இந்த மாதிரிலாம் பல எண்ணங்களின் கலவை தான் வந்து மனமாக இருக்கும். இந்த மனமற்ற நிலை அப்படின்னு வந்து பார்த்திங்க, இந்த உயிர் வந்து இந்த உடலுக்குள்ள சேர்றதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு தன்மை தான் வந்து மனமற்ற நிலை. இந்த மனமற்ற நிலை வந்து எல்லார் மனதுக்குள்ளேயுமே இருக்கும். இந்த மனமற்ற நிலை வந்து என்றைக்குமே அழியாது. இந்த உடல் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு வந்து தீ வச்சு எரிப்பாங்க. எரிக்கும் போதும் எரிய முடியாத அழியாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த மனமற்ற நிலை அப்படின்றாங்க. இதை வந்து ஒரு தன்னுணர்வு அப்படின்னும் சொல்லலாம். இப்ப இருக்க நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம தொடக்கூடிய இந்த உடல்
வந்து உண்மையான உடல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான உடல் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட மனமற்ற நிலை இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து உண்மையான உடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அது ஒருபோதும் வாழவும் இல்லை, சாகவும் இல்லை அப்படின்றாங்க. அது தோன்றுனதும் இல்லை, மறையவும் இல்லை அப்படின்றாங்க. இந்த மனமற்ற நிலைக்கு ஓஷோ கொடுக்குற வார்த்தைகள் தான் இதெல்லாம். அதிகரிக்கவும் இல்லை, அது குறையவும் இல்லைன்றாங்க. சுத்தமாகவும் இல்லை, அசுத்தமாகவும் இல்லை. கெட்டதும் இல்லை, நல்லதும் இல்லை. அதற்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை அப்படின்றாங்க. உண்மையானதும் அப்படின்னும் சொல்ல முடியாது, அது பொய்யானதுன்னும் சொல்ல முடியாது. அந்த தன்னுணர்வு நிலை வந்து ஒரு ஆண் அப்படின்னும் சொல்ல முடியாது, ஒரு பெண் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிறவியில் நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக பிறந்திருக்கலாம், அடுத்த பிறவியில் நீங்கள் ஒரு ஆணாக பிறக்கலாம். அதனால அந்த தன்னுணர்வு நிலைக்கு அந்த ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவு கிடையாது. அது ஒரு துறவியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண மனிதனாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி அதை வந்து ஒரு எல்லைக்குள்ளே அடக்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து வயதும் ஆகாது, அது ஒரு இளைஞன் அப்படின்னும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அதை வந்து ஒரு ஞானினும் எடுத்துக்க முடியாது, அது ஒரு முட்டாள் அப்படின்னும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு அண்ட வெளி போல இருக்கும், அதை வந்து நம்ம தாக்கிக்க வந்து என்றைக்குமே முடியாது, அதை உணரத்தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உடல் வந்து அநேக முறை வந்து பிறந்து இறந்திருக்கிறது, மீண்டும் பிறக்கும், மீண்டும் இறக்கும். அதுக்கு வந்து உண்மையான உடல் அப்படி இதுதான் அதோட உண்மையான உடல் அப்படின்னே நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்மளோட உண்மையான உடல் என்ன அப்படின்னா, அந்த உயிர் உணர்வு, தன்னுணர்வு, அந்த மனமற்ற நிலை, இது எல்லாமே இதுக்கு வந்து நம்ம சொல்லலாம். ஒருபோதும் அது இறக்காதது, பிறக்காதது அப்படின்றாங்க. அதுக்கு எந்த உருவமும் கிடையாதுங்கிறாங்க. நீங்கள் எந்த திசையிலிருந்து கடல் நீரை வந்து ருசிச்சு பார்த்தாலும் அதன் ருசி வந்து ஒரே மாதிரியானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து கௌதம புத்தரோட வாக்கு மூலம் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த தன் உணர்வு வந்து நம்மளோட தொடர்ந்து வரக்கூடிய ஒன்னா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால் நமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பான இந்த பிறவியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கும் விழிப்புணர்வோடு இருந்து அந்த தன்னுணர்வு நிலையை வந்து நம்ம எல்லாருமே பெறுவதன் மூலமாக மெய்ஞானத்தை வந்து அடைய முடியும். கண்டிப்பாக மெய்ஞானம் அடைய முயற்சி செய்யணும். அதுக்கு நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தருணத்தில், நிகழ்காலத்தில் வந்து நம்ம வாழணும். எதிர்காலத்தை பற்றியோ இல்லை இறந்த காலத்தை பற்றியோ நம்ம சிந்திச்சிட்ருக்கதை விட்டுட்டு நம்ம வந்து தன்னுணர்வு நிலை பெறுறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு நம்ம வந்து அதை அடையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பேர், புகழ், கல்வி, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம அலை பாய்ந்துக்கிட்டே இருக்காமல் இந்த தன்னுணர்வு நிலை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் யோசிக்கணும். ஒரு குரு தேவைப்படுற பட்சத்தில் ஒரு நல்ல குருவை வந்து நம்ம நாடி போய் கண்டிப்பாக அந்த தன்னுணர்வு நிலையை பெற்று எல்லாருமே வந்து மெய்ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆசை வந்து துன்பத்திற்கு காரணம்தான். ஆனாலும் இந்த தன்னுணர்வு நிலை பெறணுங்கிற அந்த ஒரு ஆசை வந்து எல்லாருமே வந்து ஏற்படுத்திக்கலாம். இந்த ஒரு பிறவியை நம்ம வீணாக கழிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.